வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெருமாள் மலை. இது ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு மலை, சின்ன மலை தான். இந்த மலை மேலே வந்து பெருமாள் வந்து குடியிருக்கார். இந்த மலை ரொம்ப சின்ன மலை, ரொம்ப சக்தி வாய்ந்த மலை. இங்கே வந்து மூணாவது சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். பெருமாளுக்குடைய கோவில் அமைஞ்சிருக்கிறது, மலை மேலே அமைஞ்சிருக்கிறது. ஈரோட்டில் வந்து இந்த ஒரு மலை தான் அமைஞ்சிருக்கு. இதோட படிக்கட்டுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சின்ன படிக்கட்டு தான் நம்ம, ஆனால் கொஞ்சம் வெயில் நேரத்தில் நம்ம ஏறும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்ம இந்த படிக்கட்டு மேலேருந்து பார்த்திங்க அப்படின்றப்ப இந்த ஈரோட்டில் இருக்கக்கூடிய அந்த காவேரி அணை விடக்கூடிய காவேரி அப்படி எல்லாமே தெரியும். இந்த சைடில் இந்த பக்கம் மேலே ஏறி நீங்கள் அந்த சைட்லேருந்து மேலேருந்து பார்த்திங்க அப்படின்றப்ப அங்கே வந்து அந்த மேலே இந்த டெக்ஸ்டைல் கம்பெனி, அந்த ஈரோடு மாவட்டத்தில் ராமராஜ் காட்டன் அப்படின்னாங்க, ஆர்த்திகா காட்டன், அந்த காட்டனுடைய டெக்ஸ்டைல் கம்பெனி அந்த சின்னதாக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆர்த்திகா காட்டன். இதெல்லாம் வந்து இங்கே மேலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். அதில் இந்த காவேரி நீர் ஓட்டம், அப்புறம் வந்து இங்கே சுனை, இதை மாதிரி எல்லா பார்வையும் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும். இங்கே இந்த மலை மேலே வந்து பெருமாள் வந்து குடிக்கொண்டிருக்காரு. பெருமாள், கருடாழ்வார், இந்த பெருமாளுடைய அனுமான், இவங்க எல்லாருமே இந்த மலை மேலே இருக்காங்க. இந்த மலை வந்து மேலே ஏறி இறங்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த விசேஷ காலங்களில் மட்டும் இங்கே மக்கள் வந்துட்டு போவாங்க. மற்றபடி இந்த சின்ன மலை தான், இது மேலே நம்ம அழகாக ஏறி இறங்கி தரிசனம் பண்ணலாம். பெருமாளும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பெருமாள் தான், தரிசனம் பண்ணுறதுக்கு நல்ல ஒருத்தம் வந்து இடம் இது. நீங்கள் வந்து ஈரோடு வந்துட்டிங்கன்னா ஈரோட்டிலேருந்து நம்ம பவானி போகிற வழியில் இந்த பெருமாள் மலை அமைஞ்சிருக்கு. பெருமாள் மலைக்கு வந்து இந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த பார்க்க வந்து பார்க்க ரொம்ப பழங்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது, ரொம்ப சிறப்புமிக்க கோயில். இப்போ இந்த கோயிலை வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பராமரித்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு அவங்களுடைய குலதெய்வமாக வச்சு இந்த கோயிலை கும்பிட்டுருக்காங்க. இந்த கோயிலை வந்து நீங்களும் வந்து தரிசித்து பாருங்கள். ஈரோடு வந்தீங்கன்னா ஈரோட்லேருந்து பவானி போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஓகே, நன்றி. மேல்வியிலேருந்து பார்க்கும்போது இந்த கோயிலுடைய அழகு, இந்த ஊரோட சுற்றி இருக்க காவேரி ஆறு, பவானி ஆறு எல்லாமே அழகாக தெரியும். இந்த டாப் வியூலேருந்து பார்க்குறது எடுத்த வீடியோ தான் இது. இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், பாருங்கள்.